வணக்கம். மரிக்கொழுந்து ஆயில் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத 5 நிமிடத்தில் மதுரையை சேர்ந்த ஸ்ரீனி போகர் அப்படிங்கிறவங்க இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பயனடையுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் ஸ்ரீனி போகர், மதுரையில் இருக்கிறேன். நான் இயற்கை சம்பந்தமான பல மூலிகை பொருட்களை வச்சு பலவிதமான பொருட்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். அதில் இன்றைக்கி முக்கியமானது என்னென்னா, ஒரு முக அழகு கூட்டக்கூடிய ஒரு மரிக்கொழுந்து ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: மரிக்கொழுந்து 100 கிராம், வெட்டி வேர் 5 கிராம், குங்குமப்பூ 1 சிட்டிகை, கஸ்தூரி மஞ்சள் 5 கிராம், சந்தன சீவல் பொடி 5 கிராம், தேங்காய் எண்ணெய் 150 மில்லி. செய்முறை: முதலில் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் ஏற்ற வேண்டும். பின்பு 2 டம்ளர் தண்ணீர் அதில் சேர்த்து கொள்ளவும். பின்பு அந்த நீர் கொதித்து 1-5 நிமிடம் கழித்து மரிக்கொழுந்து மலரை சேர்த்து கொள்ளவும். நன்கு கொதிக்க விடவும். நன்கு பூ குழைந்து வரும்போது அதை எடுத்து வடிகட்டி வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கொண்டு அந்த நீரை மறுபடியும் அடுப்பில் ஏற்றி வெட்டி வேர் அதில் சிறிது போட்டு நன்கு கொதிக்க வைக்கவும். நன்கு கொதித்து வெட்டிவேர் சாறு அதில் இறங்கியவுடன் மறுபடியும் அதை வடிகட்டி கொள்ளவும். வடிகட்டி எடுத்த சாறை வேறொரு பாத்திரத்தில் அடுப்பில் ஏற்றி அதில் தேங்காய் எண்ணெய் 100 மில்லி அளவு அதில் சேர்க்கவும். பின்பு கஸ்தூரி மஞ்சள் சிறிதளவு சேர்க்கவும். பின்பு சந்தன சீவல் பவுடரை சிறிது சேர்க்கவும். கடைசியாக குங்குமப்பூ சிறிது சேர்க்கவும். நன்கு கொதிக்க விடவும். அதை நல்ல கிளறி அடுப்பில் அது தண்ணீர் அந்த சார் வற்றும் வரை நன்கு கிளறிக்கொண்டே இருக்கவும். ஒரு 10 நிமிடமாவது கிளற வேண்டும். அந்த சாறு வடிந்து எண்ணெய் பிரிந்து வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். பொறுமையாக அதை கிண்டவும். சிறிதளவு அடிப்பிடித்து விட்டாலோ அல்லது அந்த பவுடர் எல்லாம் சேர்த்தது எல்லாமேவும் ஒரு மாதிரி கெட்டி ஆயிடுச்சுன்னா அது எல்லாம் அப்படியே வேஸ்ட் ஆகி போயிடும். எண்ணெய் முருகி போயிடுச்சுன்னா அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. முகத்துக்கு சேர்த்தாலும் அது பலன் கொடுக்கவே கொடுக்காது. நல்ல கிளறி மெதுவாக பொறுமையாக அடுப்பில் வச்சு அதை சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் கிண்டுங்க. அந்த சிம்மில் இருக்கிற போதே நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் காத்திருக்கவும். ஒரு 10-15 நிமிஷமாவது காத்திருக்கணும் பொறுமையாக. கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வர்றதை பார்த்து தக்க தருணை பார்த்து நம்ம அதை இறக்கிடணும். கவனம் சிதறிச்சு அப்படின்னா நம்ம இவ்வளோ செலவு செஞ்சோம் அந்த பொருள்கள் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அந்த ஆயிலை எதுவுமே பண்ண முடியாது. ஃபேஸ்க்கு நம்ம அதை தேய்க்கவே முடியாது. இந்த பதம் வந்த பிறகு அடுப்பை அணைக்கவும். பின்பு மரிக்கொழுந்து ஆயிலை வடிகட்டி ஆற வைத்து பயன்படுத்தவும். இப்பொழுது மரிக்கொழுந்து ஆயில் ரெடி. மரிக்கொழுந்து முக எண்ணெய் நம்ம தயாரிச்சதோட பயன்கள் எல்லாம் நான் சொல்லிடுறேன்ப்பா. இது காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 10 சொட்டு மட்டும் நல்லா கையில் தேய்ச்சிட்டு நல்ல முகம் ஃபுல்லாக தேய்ச்சி மசாஜ் பண்ணிடுங்க, போதும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லா வேலையிலையும் நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் குளிக்க போகும்போது நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா முகம் நல்லா பளிச்சுன்ருக்கும். கண் ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு எவ்வளவு நீங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் கண்ணுக்கு டயர்டே வராது. நம்ம பஸ்ல டிராவல் பண்ணுவோம், அடிக்கடி நிறைய வேலைகள் பார்ப்போம், கம்ப்யூட்டர் ஒர்க்கு பார்ப்போம். எல்லாம் என்னென்ன கஷ்டமான வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, வெளி ரோட்ல வேலை பார்க்குறவங்கள, வேர்வையில வேலை பார்க்குறவங்க, வியாபாரம் பார்க்குறவங்க, வேர்த்து அழகிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த கண்ணு டயர்டு வரவே வராது. 100% நான் கேரண்டி கொடுக்க முடியும். முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும்.
இது போக நீங்கள் இதுக்கு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே போனோம் இங்கே போனோம் நம்ம கெமிக்கல் ஐட்டத்தை போட்டோம் அப்படின்னு நீங்கள் எதையுமே செய்ய வேண்டியதே இல்லை. ஒரு கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கு கூட நீங்கள் இதை டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணுவாங்க, அவங்களுடைய முகம் நீங்கள் கோல்டன் ஃபேஷியல் பண்ணதுக்கு ஈடாக இருக்கும். இதை நான் முழு ஆதாரமாக நான் சொல்ல முடியும். இதை சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க. கொஞ்சம் பொருள் தான் போட்டு பண்ணியிருக்காங்க, இதில் என்ன அவ்வளோ பயன் இருக்க போதான்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய பயன் இருக்குது. அனுபவ ரீதியாக நிறைய பேருக்கு நான் கொடுத்து ஃபாரின்கெல்லாம் கொடுத்து விட்டு இதை அவங்க அனுபவித்து இன்றைக்கி அதை ஃபுல்லாக வாங்கிட்டுருக்காங்க. இது நம்ம மக்கள் எல்லாரும் இந்த இயற்கையான பொருளை வச்சு செய்யக்கூடியதை வச்சு நீங்கள் முகத்துக்கு போடுங்க. தயவு செஞ்சு கெமிக்கல் ஐட்டத்தை போட்டு நீங்கள் முகத்தை கெடுத்துக்காதீங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா ஹீலர் பாஸ்கர் அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.